ஹலோ, எங்கள் சொந்தத்தில் சுப்பு மாமான்னு ஒருத்தர் இருந்தார். பணங்குழந்தை ரொம்ப செல்வாக்காக இருந்தார், நல்லா இருந்தது. பையங்களா நல்ல நாலு பையங்க, ஒரு பொட்டை பிள்ளை. பொட்டை பிள்ளையை ஹோட்டல்காரர் கட்டி கொடுத்தாரு. அது நான் அந்த பொட்டை பிள்ளை நல்லபடியாக இருக்குது. பையன் ராதாமுத்து, ராதாவை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்ஏ, இந்த காலம் படிப்பு, இந்த காலத்தில் எம்ஏ தான் ரொம்ப வசதி. பையன் முத்து மெட்ராஸில் ஸ்டான்லி மெடிக்கல், ஏதோ கிறிஸ்டின் காலேஜில் எம்எஸ்சி மேக்ஸு இதெல்லாம் படிக்க வச்சார். ஆனால் பையன்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. உள்ள காலங்கள் மாதிரியே இருக்குது. அப்போ திருவண்ணாமலைக்கு அவர் அக்கா மாப்பிட்ட கூப்பிடுறாங்க. அங்கே வந்து சுவிஸ்டால் போடுறாங்க. இவருக்கு வயது எரியுது. சுவிஸ்டாலேருந்து வேலை பார்க்கவும் தெரிய மாட்டேங்குது. சுவிஸ்டால் தயார் பண்ணுற இடத்துல இருக்கவும் தெரிய மாட்டேங்குது. சும்மா சும்மா சுற்றிட்டு வர்றாரு. அப்போ பண்டாட்டி ஈஸ்வரம்மா பாட்டியோட தங்கச்சி தான் சிம்மாமோட பண்டாட்டி. அவள் பாட்டி திட்டுதா, சும்மா உட்காந்து தின்னுட்டு இருந்தா, சுற்றி சுற்றி வந்தால் திட்டுதா. அவருக்கு அது பொறுக்க மாட்டேங்க. அவருக்கு சுவிட்சர்லாம் வியாபாரம் பண்ணணும் தெரியல. சுவிட்ச் போகிற இடத்துல இருந்து ஆட்டை பேர வாங்கவும் தெரிய மாட்டேங்க. பண்ணையார் மாதிரி இருந்த ஆள். அதனால சீரழிவு. இவர் வெளியே பேசுகிறப்ப இந்த நிமிஷம் நடக்காரு. இப்போ நீ யார் எந்த ஒரு ஆளுக்கு என்னங்க இருப்போம், தெலுங்கு பேசுகிறவங்க. அப்போ சக்கிலி என்னங்காங்க. அப்போ இவர் கோபம் வருது. சக்கரிச்சி கூட பெண்டாட்டி திட்டிக்கிட்டே இருக்கா. அப்போ என் சக்கரிச்சி கூட உறவு வச்சுக்கிட்டாரு. என்னையும் இந்த கோயம்புத்தூரில் இருக்கப்போ சுப்பமாமா மாதிரி இவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பிரச்சனைக்கு வருவோம். இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம். பெண்டாட்டி இல்லை, பிள்ளை இல்லை, வீட்டு வேலை பூரா பார்க்க வேண்டியது, பாத்திரம் தைக்கிறது, விழுந்து வைக்கிறது, நானே சமைச்சு சாப்பிட வேண்டியது ஒரு வழி இல்லை. அப்பா கொடுக்க போனால் வெளிக்கு தான் பத்து கருசங்கரில் சாப்பிட பத்த மாட்டேங்குது. இந்த லோக்கலில் சாப்பிட்டா வயிறு கெட்டு போகுது, குடல் பாதிக்குது, எல்லாம் பாதிக்குது. நல்ல கடையில் சாப்பிட்ணுன்னா பணம் பத்த மாட்டேன். ஆடலை போய் சாப்பிட்ணுன்னா பணம் பத்த மாட்டேங்க. அப்புறம் நியாயமான உதவி கூட செய்ய மாட்டேங்க. இந்த இப்படி குருவி மாதிரி சேர்த்து வச்ச படத்தில் 15,000 சுற்றிக்கு போகுது. அப்போ இந்த ஆண்டாசூரில் வாங்கினப்போ இந்த சங்கர் சிமெண்ட்ஸ் இருக்காங்க, கலா இருக்கா, ஜோதி இருக்கா, பிரியா இருக்கா, அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் சங்கர் சிமெண்ட்ஸ் தாங்க பணத்தை கொடுத்துட்டோம், நீங்கள் டெலிவரி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லலாம் இல்லையா. யாராவது பொறுப்பேற்றுக்கலாம்ல, செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த பணம் போயிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ராத்திரி பூரா கரண்ட்டு கட்டு, சரியாக தூக்கம் வரல. காலத்தில் எழுந்து பாத்ரூம் போனேன், அவ்வளோதான். குளிக்க முடியல, வெந்தியும் போட முடியல, பாத்ரூம் மட்டும் போனேன். வந்து வச்சுட்டேன், சேவ் பண்ணேன். இப்படி இருக்கிற சாப்பிட்லான்னா கௌரி சங்கரில் போய் ஒரு பொங்கல், ஒரு காப்பி, ஒரு வடை சாப்பிட்டா அது திருப்தியாக சூடாக சாப்பிட்லாம். பொங்கல்லாம் சாப்பிட்டு நாளாகுது. போயேன் போயேங்க. பணம் எங்கே இருக்கே? அவங்க என் கஷ்டம் அவங்களுக்கு புரியும். சின்ன வயசில் சொல்லுது, அவங்க புரிய மாட்டேங்க. அதே நேரத்தில் எனக்கு 15,000 ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்காதுங்க. தனம் மாப்பிள்ளைய மருமகனை அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு 5 லட்சம் செலவழிக்காங்க. அப்புறம் நமக்கு புரிய மாட்டேங்குது. வெறுப்பு வெறுப்பு வருது. இவங்க புலர் ஆட்டுறத முன்னால் முன்னால் வந்து டான்ஸ் ஆடி மாஸ்டர்பேட் பண்ண வழி பண்ணுவேன், அவ்வளோதான் முடியுங்க. மாஸ்டர்பேட் பண்ணதுக்கு ஒன்றும் ஒத்துழை ஒத்துழைப்பு கொடுப்பேன். பணம் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறது, இவங்க வெறுப்பு வருது. மாமி தான் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான், வாங்கி விசேஷ் பண்ணி போடலாம், செய்ய மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்தில் யார் யாருக்கோ வாரி இறக்கிறாங்க. நான் பணம் கஷ்டப்படுத்துறது இப்போவும் போயே போயேங்காங்க. பணம் எங்கே இருக்கு? 300 ரூபா. இப்போ பிரெட்டையும் காஞ்ச பிரெட்டையும் ஜாமையும் அதுங்க. அப்போ சக்கிலிய மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நான். நான் பெரிய கோடீஸ்வரன் அதுங்க. ஒரு ஹோட்டலில் சாப்பிட கூட பணம் இல்லைங்க. சக்கிலிய மாதிரி ஃபீல் பண்ணி சக்கரிச்சி உள்ளே வந்துடுறான். சக்கரிச்சி உள்ளே வந்துடுதான். இவங்க மைத்தே இவங்க பூழல் ஆட்டுறத தவிர உனக்கு மாஸ்டர் வெயிட் பண்ண உதவி பண்ணுவேன். இதெல்லாம் சக்கிலிச்சியை பார்க்கணும். அதை தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்காதேங்க. அப்போ நம்ம வயிற்சியாக அப்படி தெரியுது. பணமும் கொடுக்க மாட்டேங்க, சாப்பாடும் கொடுக்க மாட்டேங்க. கூடுதல் ஆட்டுவா மாஸ்டர்பேட் பண்ண உதவி பண்ணும், அவ்வளோதான். எங்களை பார்க்குறேன்னா சக்கிலிச்சு வேறு காரியம் தான் பார்க்கணும், பரவாயில்லையா? அவ்வளோதான் எங்களால் முடியுங்காங்க. கேட்டால் நீ செலவழிங்காங்க. அதுதான் ஆரம்ப காலத்துலேருந்து இந்த நாயக்கர் பண்ணணும். நீ பணம் வச்சுருக்க செலவழிக்காங்க. காரணம் என்ன சொல்லி அவங்களுக்கு புரிய மாட்டேன். எதுக்கு பணம் வச்சுருக்கேன் ஆபத்துக்குன்னா அவங்களுக்கு தலையில் ஏறவே மாட்டேங்க. நீ பணம் வச்சுருக்க செலவழி. அப்போ ஆபத்துக்கு வந்து யார் கொடுப்பா? இந்த ஃப்ரிட்ஜ் வாங்க வேண்டிய வந்து நீங்கள் கொடுக்கலாம். அவன் படுத்துக்கிட்டானே யார் பணம் கொடுப்பா? அது அவங்களுக்கு புரியும். பணம் வச்சிருக்க செலவழி. அதுதானே அவங்க சொல்கிறாங்க. ஆபத்துக்கு வந்தால் யார் கொடுப்பா? படுத்துக்கிட்டால் யார் கொடுப்பா? யார் கொடுப்பா? எதுவும் சாது சொல்லிங்களா என்ன? அதுதான் அவங்க திரும்பி பணம் வச்சிருக்க செலவழிங்கிறாங்க. இவ்வளோ காலத்துக்கு வரும் செலவழிச்சா? இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்க இருந்து இப்போ பணம் இல்லாமல் அவ்வளோ செலவழிச்சிருந்தீங்கன்னா நீ கசந்தானப்பட்டு இருப்பேன் நான். அவங்களுக்கு சொன்னாலும் அறிவில்லை. அவங்க சொல்கிறது என்ன? பூழல் ஆட்டுவோம், மாஸ்டர்பேட் பண்ணால் உதவுவோம், சாப்பாடு கிடையாது, பணமாக அடுத்தவங்களுக்கு தான் உதவி செய்ய உனக்கு செய்ய மாட்டான். இப்போ அவங்க வந்து வெறுப்பு வருது. அதுங்க அது காது இடத்துல சக்கரிச்சு தொழிலாளி இவங்கெல்லாம் உள்ளே வந்துடுறாங்க. தொழிலாளி வீட்டு பிறகு சக்கரிச்சு உள்ளே வந்துடுறாங்க. இவ்வளோ சொல்லி செய்ய மாட்டேங்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. பண பிரச்சனை இருக்குது, சாப்பாடு பிரச்சனை இருக்குது, அதுக்கு இதாக நீ ஓ பணத்தை செலவழியே நீ என்னமும் செய்ய. நான் வீட்டுக்கு இடந்து கஷ்டப்பட வேண்டிய தகுந்த கவனிக்க மாட்டேங்க. வீட்டில் கிடந்து நான் கஷ்டப்பட வேண்டியதுக்கு வந்து ஒரு காஞ்சரை வெட்டி தீங்க வேண்டியது இருக்குது. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட வசதி இல்லை.
ஆட்டோவில் போய் சாப்பிடணும் போனால் முந்நூறுரூவா ஆளாக எதுக்கு வழி இல்லை. அப்போ நம்ம சக்கரை மாதிரி மீட்டு போனால் சக்கரை சேர்ந்த தொழிலாளிகள்லாம் உள்ளே வந்துடுறாங்க. கடை சுப்புமாமா மாறிக்காங்க. யார் மேலே மிஸ்டேக்கு? தேவையான பணம் தான் கொடுக்கணும் இல்லை. எனக்கு 2 லட்சம் ரூபா தான் கொடுக்க வருஷத்துக்கு. என் பாட்டனருக்கு போகிற 22 லட்சம் கொடுக்குறீங்க நீங்கள். கேட்டால் ஏமாத்துறீங்க. 2 லட்சம் ரூபா தான் கொடுக்குறீங்க வருஷத்துக்கு. பாட்டனர் 20 லட்சம் கொடுக்குற 2 லட்சம் நியாயமான செலவழிக்க முடியும். எதுவும் உங்களால் பரிசுற முடியல. சாப்பிட்ற கிட்ட மொத்தம் யாரும் உதவி பண்ணலாம். அந்த உதவி பண்ண பண்ணிக்கிறாங்களே, நீ போய் சாப்பிடுவ போன்ற படம் இருக்குங்காங்க. யாருக்கு தெரியாது அது முடியாதுங்க. என்ன அது உங்களுக்கு புரிய மாட்டேங்க. இந்த மனதை செலவழிக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்க. அவங்க இதெல்லாம் வச்சிருக்கா செலவழிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி படி போடுறாங்க. இந்த மனதில் செலவழிக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்க. இதை வச்சிருக்கான் கஞ்சம் பெட்டி பேக்கில் வச்சிருக்கா செலவழிக்க. இப்போ நம்ம பிரிச்சுக்கு பணம் தான் வந்து படுத்துக்கிட்டே என்ன 4 நாள் 3 நாள் ஆஸ்பத்திரி வச்சா இன்றைக்கி 60 நாள் 70 நாள் கம்மி யார் கொடுப்பா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் சாக சொல்கிறீங்களா? அவங்க அக்கறை இல்லை. இன்றைக்கி உதவாதவங்க ஆஸ்பத்திரியில் படுத்த உதவுவாங்களா? நியாயங்கள் இல்லை. இது பிரேந்தம் இல்லை. பூலெல்லாம் ஆட்டுவோம் அல்லது பாசிட்டிவேட் பண்ணதுக்கு உதவுவோம். அவ்வளோதான் செய்ய முடியும். கடாரை நீ சாப்பாடே எதிர்பார்க்காத, மற்றபடி வேறு எதுவும் எதிர்பார்க்காதுங்க.